Hey guys, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மில்க் ரபடி. ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு மட்டும் ரெஸ்டாரண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மில்க் ரபடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கிறது அழகான பாத்திரம், அதுக்கப்புறம் 2 லிட்டரு மில்க் எடுத்துக்கிறேன். இந்த 2 லிட்டரு பாலை நான் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சுட்டு அந்த பக்கம் என்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை நான் கட் பண்ண போகிறேன். பாதாமும் முந்திரி கொட்டைங்களும் இருக்குது. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்க மில்கில் நான் இதை ஆட் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நான் என்னுடைய ட்ரை ஃப்ரூட்ஸை கட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ நம்ம மில்கில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிண்டவும் செய்யணும், ஏன்னா இதை கிண்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறத நம்ம இதுவும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இந்த கப்பையில் இருக்கிற மில்க் பவுடரை நான் அப்படியே கொட்ட போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் இருக்கும். 2 லிட்டரு மில்க்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கிறேன். ஏன்னா மில்க் பவுடர் ஆட் பண்ண பிறகு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்துடும். அதை இன்னும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ஆஃப் சுகர். எந்த அளவுக்கு நான் மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டேனோ அதே அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு விடாமல் இதை கிளற போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிளறிட பிறகு ஒரு 3 to 4 பீசஸ் ஆஃப் கார்டமன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை கையிலே நசுக்கி உள்ளே இருக்க கார்டமன் சீட்ஸை மட்டும் நான் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கார்டமனை நல்லா மேஷ் பண்ணி கையிலேயே மேஷ் பண்ணி நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுல நான் ஏன் பண்ணுறேன்னா, ஏன்னா முழுசாக போட்டேன்னா அவ்வளோ ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி பீசஸை சாப் பண்ணி போட்டேன்னா ஈஸியாகவும் இருக்கும், டைமும் கொஞ்சம் எனக்கு சேவ் ஆகும். ஈஸியாகவே நம்ம மில்க் ரபடியை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணியா, மில்க் பவுடர் ஆட் பண்ணியாச்சு, சுகர் ஆட் பண்ணியாச்சு, கார்டமன் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த ரபடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னா டைம் தான். எவ்வளோ அளவுக்கு நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நமக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா அழகான ஸ்வீட்டான மில்க் ரபடி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் 10th ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு வந்துச்சு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் என்னோட ரபடி ரெடி ஆகிடுச்சு. அதில் மேலே டாப்பிங்காக நான் ட்ரை ஃப்ரூட்ஸை மறுபடியும் சாப் பண்ணி அதில் போடுறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட், மை ரபடி காட் ரெடி. ஜஸ்ட் என்ஜாய் திஸ். வீட்டில் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.